ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஹைடெக் லேபில் ஒர்க் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸ். அதாவது, பெண்டிங்காக இருந்துச்சு இல்லைங்களா, ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மந்த்து சேலரி வராமல் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அதில் பல பேருக்கு வந்து சேலரி க்ரெடிட் ஆகிடுச்சு. நம்ம வந்து முழுமையாக க்ரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஜூன் ஜூலை மந்த்து சேலரி வந்து க்ரெடிட் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் ஆகஸ்ட் மந்த்து பெண்டிங்கில் இருந்து பல பேருக்கு வந்து சேலரி இப்போது க்ரெடிட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக சேலரியை பற்றி எப்போவுமே வந்து ஒரு டாக் போயிட்டே இருக்கும், ஏன்னா நம்மளும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம் அண்ட் டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கரெக்டாக வந்து சேலரி வரப்போ நம்மளுக்கு வந்து சேலரி வராது. அப்போது நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு 4 மாதம் தான் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், இருந்தாலுமே அந்த சேலரி வரல அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் நம்மளுக்கு வரும். இது வந்து நமக்கு கரெக்டாக அந்த மந்த்து எண்டு முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் மந்த்து 7th வந்துடும் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் இருக்கும், ஆனால் சேலரி மட்டும் க்ரெடிட் ஆகியிருக்காது. ஸோ இந்த டைம் வந்து நமக்கு தீபாவளியும் வந்து வருது, ஆனால் செப்டம்பர் மந்த்து சேலரிக்கான அப்டேட் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின் தான் சொல்லணும். பட் இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது தீபாவளிக்குள்ளார நம்மளுக்கு செப்டம்பருக்கான சேலரி வந்து க்ரெடிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே போல் நிறைய பேருக்கு வந்து பிஎஃப், அதுக்கப்புறம் அந்த பிடிப்பு எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. அந்த பிடிப்பு பற்றின விவரங்கள் வந்து சில பேருக்கு வந்து மெசேஜாக வந்துருந்துச்சு, இவ்வளோ வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த பிடித்தம் பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் இருந்துச்சு. அதுவுமே வந்து இப்போது கரெக்டாக வந்து பிஎஃப் எல்லாம் பிடிக்கிறாங்க, இன்சூரன்ஸ், ESIC இதெல்லாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட்னு போட்டாங்களா, உடனே டக்கு டக்குன்னு எல்லாமே வந்து அவங்க பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்து அவ்வளோ ஸ்பீடெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க போல். மேபி அட்லீஸ்ட் அவங்க ஒரு 6 மந்த்தாவது எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து கிளியராக வந்துடும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு அக்டோபர் மந்த்து சேலரி வந்து நவம்பரில் தான் கண்டிப்பாக போடுவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இப்போ செப்டம்பருக்கே இன்னும் போடலை. ஸோ இப்போ போட்டாங்கன்னா இன்றைக்கி, நாளைக்கு இல்லை நாளான்னைக்குன்னு ஒரு 3 நாள் இருக்குது தீபாவளிக்குள்ளார, கண்டிப்பாக அந்த தீபாவளிக்குள்ளார செப்டம்பர் மந்த் சேலரியை க்ரெடிட் பண்ணிடுவாங்க. அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அக்டோபர் மந்த்து சேலரி வரப்போ நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் நினைவில் வச்சுருக்கீங்களான்னு தெரியல. 2000 ரூபாய் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி வந்து போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. 9700 நம்ம வாங்குறத 11700 வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி அக்டோபர் மந்த் சேலரி வரும். அது நவம்பர் 7 அப்போ வந்துச்சுனாலே ஹாப்பியாக தான் இருக்கும், ஆனால் அதுவுமே நவம்பரில் கரெக்டாக வருமா இல்லை லேட்டாக வருமானு தெரியல. ஸோ இப்போதைக்கு நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது செப்டம்பர் மந்த் சேலரி. அந்த சேலரி வராதவங்க அட்லீஸ்ட் அந்த பெண்டிங்கில் இருக்கிற எல்லா மந்த்து சேலரியும் வந்தாலே போதும், செப்டம்பர் மந்த்து கூட அப்புறம் வரட்டும் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்காங்க. சரி, நம்ம வந்து கோஆர்டினேட்டர்ஸ் கிட்ட கேட்குறப்ப இப்போ வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக வந்து சொல்லியிருக்காங்க, தீபாவளிக்குள்ளார கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்புகிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ நாள் வந்து அவங்க அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் சொல்லுவாங்க, அது தள்ளி போயிட்டே இருக்கும். பட் இந்த டைம் ஒரு டெட்லைன் வச்சுட்டாங்க, இது தீபாவளி தாங்க, அதுக்குள்ளாரே உங்களுக்கு சேலரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும், ஏன்னா தீபாவளி செலவெல்லாம் நிறைய இருக்கும் இல்லைங்களா. நிறைய பேர் வந்து ஒன்லி இந்த சேலரி மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சேலரி போட்டால் தான் வந்து அவங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் இந்த சேலரி வந்துச்சுனாலும் ரொம்ப ஹாப்பி. ஸோ பெண்டிங்கில் இருந்தவங்க உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சேலரி க்ரெடிட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்றுக்கு சாட்டர்டேலேருந்தே வந்து அவங்க க்ரெடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த பெண்டிங் சேலரி மட்டும்தான். செப்டம்பர் மந்த்துக்கு இன்னும் யாருக்கும் க்ரெடிட் ஆகலை, இனிமேல் தான் க்ரெடிட் ஆகும். அப்படி க்ரெடிட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களையும் வந்து அக்கௌண்ட்டை செக் பண்ணிக்க சொல்லுங்கள். மோஸ்ட்லி எல்லோரும் செக் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, இருந்தாலும் முதல்ல க்ரெடிட் ஆகிறது யாராவது ஒருத்தவங்களாச்சும் பார்ப்பீங்க இல்லைங்களா. கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் தி சேலரி. அண்ட் ஏஐஸ் மட்டும் இல்லாமல் ஐடிகே வாலண்டியர்ஸுமே வந்து இந்த மந்த்து செப்டம்பர் மந்த் சேலரி இன்னமும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் தீபாவளிக்குள்ளார வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து இப்போது இந்த 3 டேஸில் தான் வந்து க்ரெடிட் ஆகும், பார்ப்போம். தேங்க்யூ.